Hi friends, welcome to Durga Samayal Arai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கிரீம் பிஸ்கட் போர்பன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஓவன் இல்லாம வீட்ல இருக்கிற குக்கர் வச்சு எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பிஸ்கட் செய்ய மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு நானு 150 கிராம் வெண்ணெய ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிட்டு அத சேர்த்துக்கறேன். வெண்ணெய சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வயர் விஸ்க் வச்சி அத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கறேன். சுகரை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலந்ததும் அது கூடவே நான் 1 கப் அளவு மைதா மாவையும் சேர்த்துக்கறேன். இது 250 கிராம். இதையும் சேர்த்துக்கறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அதிலே 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை உருட்டிக்கலாம். கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேல அந்த மாவு வச்சு ஒரு பட்டர் ஷீட் வச்சு நான் சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போறேன். ரொம்ப மொத்தமாவும் தேய்க்க கூடாது, ரொம்ப மெலிசாவும் தேய்க்க கூடாது, நடுத்திட்டமா தேய்ச்சி எடுத்துக்க. நான் இப்ப தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த ஓரங்கள் எல்லாம் நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததும் நம்ம இப்ப பிஸ்கட் ஷேப்புக்கு அழகா கட் பண்ணிக்கலாம். பிஸ்கட் ஷேப்புக்கு அழகா கட் பண்ணிக்கிட்டோம். பிஸ்கட்ல குட்டி குட்டியா ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம ஒரு குச்சியோ இல்ல கம்பியோ வச்சு அந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இப்ப நான் குட்டி குட்டியா ஓட்டை போட்டேன். அதுக்கு மேல பிஸ்கட்ல சர்க்கரை தூவி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி சர்க்கரைய நானு மேல தூவி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச பிஸ்கட் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே குக்கரை ஒரு 25 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இத ஒரு இட்லி தட்டுல பட்டர் ஷீட் போட்டு அது மேல வச்சு குக்கரை வெறும் ரப்பர் மட்டும்தான் போடணும், வெயிட் போடக்கூடாது. ரப்பர் போட்டு குக்கரை மூடி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கட் வெந்து வர்றதுக்குள்ள அது உள்ள வைக்கிற கிரீமை ரெடி பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் பட்டர் எடுத்து அத நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணதும் நான் 1 கப் பவுடர் சுகர் எடுத்து அத பாதி பாதியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவு கோகோ பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான இது. நம்ம இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பிஸ்கட் எடுத்து நல்லா ஆறந்தும் ரெடி பண்ணி வச்ச கிரீமை அதுல வச்சுக்கலாம். சூடாவே வச்சா பட்டர் கிரீம்ன்றதுனால அது உருகிடும். பிஸ்கட் நல்லா ஆறந்தும் தான் வைக்கணும். கிரீம் வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிஸ்கட் வச்சு நம்ம மூடிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட போர்பன் பிஸ்கட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டான போர்பன் பிஸ்கட் தயாராயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுனா துர்கா சமையல் அறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.